ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் ஒரு நான்வெஜ் சுவையில் வாழைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக கம்மி டைம்லேயே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதர்ன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை. இது சேர்க்கறதுனால இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி தள்ளி சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட ஃப்ளேவர் வெளியே வர வரைக்கும். இப்போ இதில் நான் ஒரு வாழைக்காயை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நம்ம இந்த வாழைக்காயை இந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த விதமான தண்ணியும் சேர்த்துக்க போகிறது கிடையாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வறுபடுற வரைக்கும் நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிடலாம். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வறுபட்டிருக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். வாழைக்காயும் நல்லா வெந்திருக்கு, எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையை வச்சு அமுக்குனாலே நல்லா அமைங்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் சுவையில் வாழைக்காய் வறுவல் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.